ஹலோ கைஸ் அகேன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எந்தெந்த பேங்க்ல நீங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருந்தா உங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி அண்ட் ஆவரேஜ் மெயின்டெனன்ஸ் பேலன்ஸை பொறுத்து உங்களுக்கு 100% ஆன்லைன்லேயே அமௌண்ட்டை விட்ராவல் பண்ணிக்கிற மாதிரியான பர்சனல் லோன் அப்படிங்கறது ப்ரொவைட் பண்ணுவாங்க. தென் இந்த மாதிரி நமக்கு கிடைச்ச ப்ரீ அப்ரூவ்ட் லோன் டீடைல்ஸ் இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட்டாவே பார்க்க போறோம். ஓகே கைஸ், இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது எஸ்பிஐ பேங்க் தான். இதில் உங்களுடைய ஆவரேஜ் மெயின்டெனன்ஸ் பேலன்ஸ் எபோவ் 20,000 மேலே இருக்கும் பொழுது, அப்ராக்சிமேட்டாக இதே மெயின்டெனன்ஸ் பேலன்ஸை ஒரு 6 or 1 இயர் மெயின்டைன் பண்ணும் பொழுது உங்களுக்கு ப்ரீ அப்ரூவ்ட் லோன் ஆஃபர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இம்பார்ட்டண்ட்டாக இந்த எஸ்பிஐ பேங்க்கில் நீங்கள் சேலரி அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணும் பொழுது உங்களுக்கும் ப்ரீ அப்ரூவ்ட் பர்சனல் லோன் அப்படிங்கிறது கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த அமௌண்ட்டை உங்களுடைய யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷன் வழியாகவே ஜஸ்ட் ஃபியூ ஸ்டெப்ஸில், அதாவது 2 கிளிக்ஸில் விட்ராவல் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி நீங்கள் இந்த பேங்க்கில் சேலரி அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறீங்க, இல்லை ஓரளவுக்கு ஆவரேஜ் மெயின்டெனன்ஸ் பேலன்ஸ் ரெகுலராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த கங்க்ராச்சுலேஷன் போட்டு ப்ரீ அப்ரூவ்டு பர்சனல் லோன் ஆஃபர் இருக்குது அப்படிங்கிறத ஷோ பண்ணுவாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கக்கூடிய டோட்டலான எலிஜிபிள் அமௌண்ட் எவ்வளோ, அந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க. தென் ரீபேமெண்ட் டென்யூரியுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த லோன் டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வரக்கூடிய ஓடிபி என்டர் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட்டாகவே 1 ரூபா கூட பிடித்தம் இல்லாமல் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட்டை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அந்த அமௌண்ட்டை இவங்க சொன்ன மாதிரி ரொம்ப லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இவங்க கொடுக்கக்கூடிய அந்த அதிகப்படியான ரீபேமெண்ட் டென்யூரில் நீங்கள் ரீபேமெண்ட் அப்படிங்கிறத பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி எஸ்பிஐ பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேலை இருந்தது அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே கேஸ், தென் ரெண்டாவது தான் நீங்கள் ஐசிஐசிஐ பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீ அப்ரூவ்டு லோன் ஆஃபர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இவங்க ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டியில் உங்களுக்கு பர்சனல் லோன் அப்படிங்கிறது கொடுக்கறதுனால உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை எப்போ வேணாலும் விட்ராவல் பண்ணிக்க முடியும். பட் அப்போ இருக்கக்கூடிய உங்களுடைய சிபில் ஸ்கோருக்கு தகுந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் வெறியாகும். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்போ பெஸ்ட்டான இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குதோ அப்போ விட்ராவல் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக இந்த ஐசிஐசிஐ பேங்க்கில் நீங்கள் சேலரி அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக லோன் அப்படிங்கிறது எலிஜிபிள் கிடைக்கும், அதாவது ப்ரீ அப்ரூவ்டு லோன் ஆஃபர் ஆல்ரெடி உங்களுக்கு அவைலபிள் தான் இருக்கும். இதை தவிர்த்து நீங்கள் ஓரளவுக்கு அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ், அதாவது அந்த மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னாலும் உங்களுக்கும் பர்சனல் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஓரளவுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த பேங்க்கில் இந்த ப்ரீ அப்ரூவ்டு பர்சனல் லோனை தவிர்த்து இன்னும் நிறைய பர்சனல் லோன் அப்படிங்கிறதும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. முக்கியமாக உங்களுடைய கிரெடிட் கார்டுக்கும் பர்சனல் லோன் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதை தவிர்த்து 2-வீலர் லோன் இந்த மாதிரியான நிறைய லோன் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த அப்ளிகேஷனில் நம்மளுடைய நண்பருக்கு ரீசெண்டாக 5,10,000 அப்படிங்கிறது லோன் எலிஜிபிள் கிடச்சிருந்தது. சேம் டைம் இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு 17-18% அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் பண்ணியிருந்தாங்க. பட் இவருக்கு எலிஜிபிள் கொடுத்த அந்த சமயத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்தது, அதாவது 11.5% பர் ஆனியம் தான் இருந்தது. பட் இதுக்கப்புறமா அவர் ஒவ்வொரு டைமாக விட்ராவல் பண்ணும்பொழுது அவருடைய சிபில் ஸ்கோரில் ஏற்பட்ட இம்பாக்ட்னால கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறத அதிகமாக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் ஐசிஐசிஐ பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு பெஸ்ட்டான இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்போ கிடைக்குதோ அப்போவே அதிகப்படியான அமௌண்ட்டை விட்ராவல் பண்ணிக்கங்க. அண்ட் முக்கியமாக உங்களுக்கு தேவை இருந்தால் மட்டும் விட்ராவல் பண்ணிக்கங்க, அப்படி இல்லைனா தயவு செஞ்சு இந்த மாதிரியான பர்சனல் லோன் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிருங்க. ஏன் அப்படின்னா இருக்கிற கமிட்மெண்ட்டில் இது ஒரு எக்ஸ்ட்ரா கமிட்மெண்ட்டாக ஆட் ஆகும். ஒருவேளை இதை விட பெரிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நீங்கள் கடன் வச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த அமௌண்ட்டை விட்ராவல் பண்ணி கூட அந்த கடனை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே கேஸ், அடுத்து மூணாவதாக இந்தியன் பேங்க்லையும் சேலரி அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கும் ஆவரேஜ் பேலன்ஸை ஓரளவுக்கு அதிகமாக மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கும் ப்ரீ அப்ரூவ்டு லோன் ஆஃபர் அப்படிங்கிறது கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஆஃபர் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அண்ட் கிளைம் பண்ணுறதுக்கும் இந்த ஆப்ஷன் எல்லாமே இந்தியன் பேங்க் மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அது வழியாகவே உங்களுடைய லோன் ஆஃபரையும் தெரிஞ்சுக்க முடியும் அண்ட் உங்களுக்கு எலிஜிபிளான அந்த ப்ரீ அப்ரூவ்டு லோன் ஆஃபரையும் கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த அப்ளிகேஷன்லையும் நம்மளுடைய நண்பருக்கு இப்போ ரீசெண்டாக 4 lakhs அப்படிங்கிறது லோன் எலிஜிபிள் வந்திருந்தது. அந்த அமௌண்ட்டுக்கு ஜஸ்ட் 12.4% தான் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் கால்குலேட் பண்ணியிருந்தாங்க. இந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம 24 monthsலேருந்து அதிகபட்சமாக 48 months வரைக்கும் சூஸ் பண்ணிக்க முடியும். பட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுலேயும் உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி கூட விட்ராவல் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ப்ராசஸ் எல்லாமே இந்தியன் பேங்கினுடைய மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன்லேயே பண்ணிக்க முடியும் வித்தின் ஃபியூ ஸ்டெப்ஸ் தான். சேம் நீங்கள் எஸ்பிஐ பேங்க்கில் நம்ம என்ன ஸ்டெப்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி தான், உங்களுக்கு ஓகே அப்படின்னா உங்களுக்கான லோன் அமௌண்ட் அண்ட் டென்யூரை சூஸ் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட்டாகவே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் அப்படிங்கிறது கிரெடிட் ஆயிரும். அதுக்கப்புறமா எவ்ரி மந்த் நீங்கள் ரீபேமெண்ட் அப்படிங்கிறத பண்ணிடணும். பட் மோஸ்ட்டாக ஆட்டோ டெபிட்டில் தான் அவங்க அமௌண்ட்டை டெபிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டியூ டேட்டில் உங்களுடைய அமௌண்ட்டை உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து ஆக்சிஸ் பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் லாங் டைம் கஸ்டமருக்கு பர்சனல் லோன் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறாங்க.
சேம் டைம் கிரெடிட் கார்டும் இன்கம் ப்ரூஃப் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாகவே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஆக்சிஸ் பேங்க்கில் எக்ஸிஸ்டிங் கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ப்ரீ அப்ரூவ்டு பர்சனல் லோன் எலிஜிபிள் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் டைரெக்டாக பேங்க்குக்கு விசிட் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எந்த ஒரு கொலட்ரலும் இல்லாமல் ஒரு சின்ன அமௌண்ட்டாவது இவங்க பர்சனல் லோனாக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் நீங்கள் ஆக்சிஸ் பேங்க்கில் எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்தீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை இப்போ தான் நியூவாக அக்கௌண்ட் ஹோல்டராக ஆகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஓரளவுக்கு பேங்க் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஆஃப்டர் 6 மந்த்துக்கு அப்புறமா உங்களுக்கு எலிஜிபிள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. பட் இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் என்ன ஏதுங்கிறத நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க. ஓகே கேஸ், 5th நீங்கள் HDFC பேங்க்கில் அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்தாலும் மோஸ்ட்டாக ப்ரீ அப்ரூவ்டு லோன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுப்பாங்க. சேம் டைம் நீங்கள் சேலரி அக்கௌண்ட் வச்சிருக்கணும், அப்படி இல்லைனா ஆவரேஜ் மெயின்டெனன்ஸ் பேலன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்பொழுது இவங்களுடைய மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் வழியாகவே நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு ப்ரீ அப்ரூவ்டு லோன் ஆஃபர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அப்படி இல்லைனாலும் உங்களுடைய மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணும்பொழுதே சின்னதாக பாப்அப் விண்டோவில் ஷோ பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சும் உங்களுக்கான ஆஃபர் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இதை தவிர்த்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கு கூட அந்த மெசேஜ் அப்படிங்கிறத உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அப்படி ஒருவேளை எலிஜிபிள் உங்களுக்கு ப்ரீ அப்ரூவ்டாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மேனுவலாகவும் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே, அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது நம்மளுடைய நண்பருக்கு 110,000 அப்படிங்கிறது ரீசெண்ட் டேஸில் லோன் அப்படிங்கிறது எலிஜிபிள் கொடுத்துருந்தாங்க. இந்த லோன் அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு வர 19% பர் ஆனியம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஸோ இவருக்கு பொறுத்தவரைக்கும் ப்ரீ அப்ரூவ்டு லோன் ஆஃபராக ஷோ பண்ணலை. பட் இவங்களுடைய அப்ளிகேஷனில் லோனுக்கு அப்ளை பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அது வழியாக அப்ளை பண்ணும்பொழுது இந்த லோன் அமௌண்ட் அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் அவருக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த அமௌண்ட்டை நீங்கள் அதிகப்படியாக 5 இயர்ஸ் வரைக்கும் கூட ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி கட்டிக்க முடியும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ரீசனபிளான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் அதிகப்படியான ரீபேமெண்ட் டென்யூரில் உங்களுக்கு HDFC பேங்க்கில் லோன் அப்படிங்கிறது கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஆஃபர் இருக்குதான்னு செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா மேனுவலாக கூட அப்ளை பண்ணி உங்களுக்கான ஆஃபரை தெரிஞ்சிக்க முடியும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இன்றைக்கி பார்த்து இந்த 5 அப்ளிகேஷன்லையுமே உங்களுக்கு லோன் கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் லோன் அப்படிங்கிறதும் கிடைக்கும். அண்ட் ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கிற மாதிரி அதிகப்படியான ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறதையும் சூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே கைஸ், ஃபைனலாக இதை தவிர்த்து இன்னும் நிறைய பேங்க்கில் ப்ரீ அப்ரூவ்டு பர்சனல் லோன் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பேங்க்லாம் என்னென்ன, அதனுடைய டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்து பார்க்கலாம். சேம் டைம் இம்பார்ட்டண்ட்டாக இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 5 ப்ரீ அப்ரூவ்டு லோன் பார்த்திங்கனா கம்ப்ளீட்டான டீடைல்ஸுமே ஆல்ரெடி நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். அதில் இந்த லோனுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, இவங்க எலிஜிபிள் கொடுத்த லோன் டீடைல்ஸை பற்றி கம்ப்ளீட்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சேம் டைம் இன்றைக்கி பார்த்து இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்படி ஒரு வேலை யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வரும். தென் ஆல்ரெடி உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு பேங்க்கில் பர்சனல் லோன் எலிஜிபிள் கிடச்சிருக்கு அப்படின்னாலும் மறக்காமல் அதையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நம்மளுடைய ரெகுலரான வியூவர்ஸ்க்கு கண்டிப்பாக அந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.